இணைந்து
பின்வருகின்றதான பாவறிக்கை இணைந்து ஏறெடுப்போம். பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம்
அவர்கள் ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டார்கள்.
சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவர் பிரதியுத்தரமாக, இந்நாளில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில சிறைகள் அதிகாலமே கல்லறை எடுத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதனை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரபிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசத்திற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடப்படவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிருக்கும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிட்டோம் என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடைய அவர் 10 இருந்தவர்கள் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அன்னாரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருக்கிறவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதை உபயோகித்து சொன்னார்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசிக்கும் கிறிஸ்துக்கே மகிமை உண்டாகும்.
அறிவிப்புகள் வருகின்ற சனிக்கிழமை 1/5/2023 அன்று காலை 6:30 மணிக்கு மாதத்தின் முதலாம் நாள் வழிபாடு நடைபெறும். அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த மாதத்திற்கான ஏழைகள் உதவி தொகை வருகின்ற புதன் அன்று ஆலய பணியாளர் திரு ஆதாம் அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சிஎஸ்ஐ கல்யாணி மற்றும் சிஎஸ்ஐ ரேணி மருத்துவமனைகளில் பெருந்தொற்றின் காரணமாக நோயாளிகளின் வருகை அதிகரித்துள்ளதனால் மருத்துவ பணிகளுக்கு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் தன்னார்வலர்களாக வாலண்டியர்ஸ் பணிபுரிவதற்கு தன்னார்வலர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஆர்வம் உள்ளவர்கள் சேவை செய்ய அழைக்கப்படுகின்றீர்கள். திருமண அறிவிப்பு. நமது திருச்சபை அங்கத்தினர் திரு மைக்கேல் குமார், திருமதி மர்சி சாந்தி அவருடைய மகள் செல்வி டாமினி என்பவருக்கும், சிஎஸ்ஐ சென் கத்தீட்ரல் சர்ச் சபை அங்கத்தினரான திரு எல்எஸ் ஜான் ஜோசப், திருமதி எலிசபெத் வசந்தகுமாரி ஆகியோருடைய மகள் திரு செல்வன் ஜார்ஜ் வெஸ்லி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்று அறிவிக்கின்றோம். இவ்விருவரையும் இத்திருமணத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது என்று உங்களில் யாராகவும் அறிந்திருந்தால் அதை எழுத்தின் மூலமாக நமது சபையின் ஆய்வுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு 3 அறிக்கை. நமது சபை அங்கத்தினரான திரு எஃபி ஜேம்ஸ் ராஜசேகர், திருமதி ஜாய்ஸ் ஆனா எஸ்தர் ஆகியோருடைய மகள் செல்வி கிஃப்டா சங்கீதா என்பவருக்கும், கோடம்பாக்கம் குருசேகரும் சிஎஸ்ஐ ரேசன் ரிடிமர் சர்ச் அங்கத்தினரான திரு லேட் எஸ் அனந்தராஜ், திருமதி லேட் சாரா ஜெயந்தி ஆகியோருடைய மகள் செல்வன் கிறிஸ்ட் எபினேசர் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்று அறிவிக்கிறேன். இவ்விருவரையும் இத்திருமணத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையானது உண்டு என்று உங்களில் அறிந்திருந்தால் அதை எழுத்தின் மூலம் சபையின் ஆய்வுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு 2 அறிவிப்பு. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாய் தந்தை மாவியறைவா, குடும்பங்களை கட்டுகின்றவர், வாழ்வை அருள் செய்கின்றவர் நீர், இதோ இன்றைய தினத்திலே திருமண அறிவிப்பை வாசித்திருக்கின்ற செல்வி டோமி, செல்வி ஜார்ஜ் கிறிஸ்டி ஆகியோரையும், செல்வி கிஃப்டா சங்கீதா, செல்வன் குல்ஃபிரட் எபினேசரையும் உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இந்த 2 பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருடன் இவருடைய திருமண வாழ்வு உம்முடைய நாமத்திற்கு மகிமையான வாழ்வாக அமைய இவர்களை ஆசீர்வதியும் இந்த திருமணத்திற்காக ஆயத்தமாகின்றது. பொருள் தேவைகள், மனித உதவிகள் அனைத்தையும் நீர் கொடுத்து நீர் வழி நடத்தவும் ஏப்ரல் 25 இன்று திருமதி ஜாஜனா ஜெயகுமாரி ஆர் கார்
பி அன்பு, டி சௌமியா. ஏப்ரல் 26 திரு ஜி சாம்சன், திரு பி சார்ஸ், திரு டி ஜான் டேவிட், டி எஸ் தேவர் கிளாரா செக்ரட்டரி, ஆர் ஆரன் ஜியன், கே சித்ரா ஜெயசினி. 27 அன்று திரு கைசர் பி பெனடிக்ட், திரு சுந்தர்ராஜன், திரு ஜோஸ் கருணாநிதி, திரு ஜே செல்வராஜன், திருமதி ஜே ஹில்டா சுலோச்சனா, திருமதி ராணி மான், திருமதி பி அண்டு பிரமிளா, ஜி டேவிட் டேவர் டாஸ், ஜெனிஃபர் மார்கரெட், ஆர் கீர்த்தனா. 28 தேதி திரு இ சுவிசன் வின்சன், திரு ஜே ஜோனதான் கிப்சன் ஐசக், திருமதி டி ஜே ஃபியோஸ்டினா கிறிஸ்டி. 29 தேதி டாக்டர் எம் மாலின் ஸ்டீஃபன், மிஸ் எஸ் ஹானா, திருமதி கே பிரேமா ஆலின் ஜெனிஃபா, திருமதி கே சஞ்சனா பிடியா, கே ஜெயகுமார், எஸ் ரம்யா, கிரேஸ் பிரேமா ஜெயகுமார். 30 தேதி திரு ஏ ஞானசேகர், திரு டேனியல் பாண்டியன், திரு மார்டின் நோயல், திருமதி எம் சர்மியா, ரிச்சர்ட் பால், ஜே எஸ் பிரபு, ஜி டேனியல், ஜே பால் ஜெவேஸ். மே 1 தேதி டாக்டர் ஜேம் சுஜித் குமார், திரு கோல்டா சர்வின், திரு எஃப் பிரகாஷ், திருமதி ஆர் லில்லி குஸ்மன், கேர்லிங் சோபியா, விக்டோரியா மோசஸ், டி ரூத், கே மெரிட்டா புஷ்பராணி, டி ஜெவராஜ், ரோஸ்லின் ராஜசேகரன், அருணா நான்சி, கவிதா ஆகியோர் இந்த வாரத்தில் பிறந்த நாளை காணுகின்றார்கள். கடவுள் தாமே இவர்களை வாசிப்பதற்காக இந்த வாரத்திலே திருமண நாளை காணுகின்றார். 25 இன்று திரு வி மதன், திருமதி ஹேமபிந்து, திரு ஏ தாமஸ், திருமதி மரியா சிங்கா. 26 தேதி திரு டி ஜான் ராஜதுரை, திருமதி ஜெசி பொன்மணி, திரு எம் செவராஜ், திருமதி ஜே அருண்மணி. 27 தேதி திரு ஜே தினேஷ்குமார், திருமதி பி ஜோய் சௌத்ரி. 28 தேதி திரு பாட்வின் டி எஸ் தேவி, திருமதி உமா தேவி, திரு அருண் ஜேசுதாஸ் ஸ்டீஃபன், திருமதி சஞ்சனா லிடியா, திரு சுனில் எமினேசஸ் ஆம்பேர், திருமதி ரம்யா தேவஸ்தீனன், திரு மேஷா சாம்பேர் பிரபு, திருமதி கோல்டா சர்வி, திரு ஏ தனராஜ், திருமதி டி கிறிஸ்டின். 29 தேதி திரு ஆர் மேத்யூ கண்ணன், திருமதி எம் மர்லின் விமலா, திரு ஜே ஜெயசிங் பாத்தூர், திருமதி செல்லம் ஜெயசிங். 30 தேதி திரு எம் துரைசாமி, திருமதி பாப்பனார், திரு ரோமியோ கிறிஸ்டோபர் ஜெரேமியா, திருமதி எலிசபெத் மகத்தலே. மே 1 தேதி திரு டபிள்யூ பிரசாந்த் பிலிப் மார்டின், திருமதி டி பினிகா, திரு டபிள்யூ மனோகரன், திருமதி எம் சாந்தி, திரு செதேகியா, திருமதி டானி கேத்தி, திரு ஹர் அருண் டேனியல், திருமதி செந்தாமரை ஆகிய தம்பதியினர் இந்த வாரத்திலே தன்னுடைய திருமண நாளை காணுகின்றார்கள். திருமண நாளை காணுகின்ற இந்த தம்பதியர்களை கடவுளாக வசிபரிப்பாக ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, வருஷத்தை நம்மினால் முடிசூட்டி வழிநடத்துகின்ற இறைவா, இது ஆண்டுகளே இந்த வாரத்திலே பிறந்த நாளை காணுகின்ற பிள்ளைகளோடும் திருமண நாளை காணுகின்ற தம்பதியர்களோடும் உமது கருக்கரங்கிருந்து இவ்வாண்டிலே ஆசீர்வாதமான திருவைகளை அவர்களுக்கு ரெடி செய்து மகிழ்வையும் திருவையும் நீ தந்திரிட வேண்டும் என்று நம் மீண்டும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாடு உற்சவம் நடத்துகிறாவே. ஆமென். தொடர்ந்து பாமாலையிலே
120வது பாமாலையை பாடகப்பூர்வோடு இணைத்து தலைப்பு அல்லது செவ்வொரு
உயிர்த்தெழுதல் பட்டறிவை சுற்றி சமுதாயத்தை உருவாக்குதல், கம்யூனிட்டி ஃபார்மேஷன் அரவுண்ட் ரெசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்கின்ற தலைப்பின் கீழாக இந்த தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இதற்காக நாம் தலைமை தாழ்த்தி ஜபம் செய்வோம். உங்கள் கண்மலை மீட்புமாக கொடுத்தாமே அடியனுடைய வாயின் வார்த்தையும் இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒரு அடியாருடைய இருதயத்தின் சிந்தனையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றேன். இதை மறைத்து நீர் செயலாற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன். அன்புக்குரியவரே, இந்த அருமையான தருணத்திலும் கூட உயிர்த்தெழுதல் பற்றியதான ஒரு பட்டறிவு என்று சொல்லப்படுவது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அறிவு சார்ந்த அனுபவம். அந்த அனுபவம் ஒரு செயல்முறையின் மூலமாக பெறப்படுகின்றதான ஒன்றாக இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது இயேசு கிறிஸ்துவை அவர் உயிர்த்தெழுதலையும் மையமாக கொண்டு செயலாற்றுகின்ற ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை இரட்சகராக தன்னில் அல்லது அவரை தன்னை இணைத்துக் கொண்டவர்களாக வாழ்கின்றவர்கள்தான் கிறிஸ்தவர்களாக நாம் பார்க்கின்றோம். இந்த கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையான பல செயல்பாடுகள் இருக்கின்றது, செயல் திட்டங்கள் இருக்கின்றது. இவையெல்லாம் இல்லை என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்களாகவே இருக்கிற இயலாது. அந்த வகையிலே இந்த இடத்தில் சிந்திக்க இருக்கின்ற இந்த வாசித்து முடிந்திருக்கின்ற இந்த திருமறை பகுதிகளின் ஊடாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அந்த அனுபவத்தை சுற்றி ஒரு சமுதாயத்தை எப்படி நாம் கட்டமைக்கப் போகின்றோம், அந்த சமுதாயம் எப்படியாக இருக்க வேண்டும், அதனுடைய செயற்பாடுகள் அதனுடைய செயல் திட்டங்கள் எதை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆழமாக இந்த இடத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது நாம் நற்செய்தி பகுதியை திருப்பி வைத்துக் கொள்வோம். லூக்கா 24வது அதிகாரம் 13-35 வரையிலும் இருக்கின்ற இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்து மறித்து அவரை அடக்கம் செய்து விடுகின்றார்கள். அவர் அடக்கம் செய்த பிறகு 3 நாள் கழித்து ஒரு சில சம்பவங்கள் நடைபெறுகிறது, ஒவ்வொரு சில நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. அந்த நிகழ்வுகளை உள்ளடக்கிய பகுதியை தான் இன்றைய தினத்திலே நாம் வாசித்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறையின் அருகில் அவருடைய சீடர்களாக இருந்த பெண் சீடர்கள் சென்று பார்க்கின்ற பொழுது அவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் அந்த இடத்தில் காணப்படவில்லை. அவர்கள் அங்கிருந்து அச்சத்தோடு கூட திரும்புகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த சகோதரிகளை சந்தித்து அவர்களிடத்தில் உயிர்த்தெழுந்ததை அறிவிக்கின்றார். அவர்கள் சென்று சீஷர்களிடத்தில் அறிவிக்கின்றார்கள். இந்த அறிவிப்பை அறிந்து கொண்ட இந்த நற்செய்தியை அறிந்து கொண்ட இந்த சீஷர்கள் கல்லறை இடத்திற்கு சென்று பார்க்கின்றார்கள். ஆனால் முழுவதுமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இவர்கள் நம்பவில்லை. அவர்களோடு இணைந்திருந்த சில சீடர்கள் நம்பிக்கையின்மையின் காரணமாக, விசுவாச இன்மையின் காரணமாக தன்னுடைய சொந்த கிராமங்களுக்கு அவர்கள் திரும்புகின்றார்கள். அந்த சீஷர்கள் 11வது வசனத்தில் அதைதான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சீஷர்களில் இருவர் அந்த இடத்தில் இருந்து கடந்து சென்று கொஞ்சம் தூரத்தில் இருக்கின்ற ஒரு கிராமம், அந்த எம்மாவூர் என்கின்ற அந்த கிராமத்திற்கு அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு இரட்சகர் இருக்கின்றார். அந்த இரட்சகர் விடுதலை வாழ்வுக்காக ஏங்கி தவிக்கின்ற மக்களுக்கு, பாடுபடுகின்ற
அப்படி ரட்சகரை தொலைத்து விட்டோம் என்கின்ற ஏக்கத்தோடு தன்னுடைய கிராமத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இரண்டு சீஷர்களை உயிர் திருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கின்றார். இந்த இயேசு கடவுள் அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் அந்த வழி வழி நெடுகிலும் அவர்கள் கடந்து செல்லுகின்ற அந்த வழிதோறும் பேசி செல்லுகின்ற அந்த பேச்சு பொருள், அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சின் கருத்து எதை சார்ந்து அமைந்திருக்கிறது என்றால், அவருடைய பேச்சு கொடுக்க இயேசு கிறிஸ்துன்னு வந்தாரு, வந்து எல்லாத்தையும் செஞ்சாரு, எல்லாத்தையும் செஞ்சு இப்படி பாதையில் விட்டுட்டு போயிட்டாரே என்று ஏங்கி அவருடைய வாழ்வை குறித்து பேசி செல்கின்றார். அப்படி பேசி செல்கின்ற பொழுது அவர்களோடு இயேசு கிறிஸ்து இடைப்பட்டு யாரை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கேட்கின்றார். அவர்களும் சொல்லுகின்றார்கள், நான் வாசிக்கின்றேன் 16-15 வாக்கியத்தில். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுக்குள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் வரும்படியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதா என்றார். இந்த நாட்களில் நிகழ்ந்திருக்கின்ற ஒரு அசம்பாவிதம், ஒரு இழப்பு, ஒரு அநியாயம் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்றார். தொடர்ந்து அவருக்கு அவர் பதிலாக, நாசரேத்து இயேசுவை பற்றி தான் பேசுகின்றோம், அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறை வாக்கினராக திகழ்ந்தார். தன்னுடைய வார்த்தையிலும் தன்னுடைய செயலிலும் கடவுளுக்கு உகந்த ஒரு மனிதனாகவும் ஒரு நபராகவும் மக்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு நபராகவும் இயேசு கிறிஸ்து செயல்பட்டிருக்கின்றார். அப்படி செயல்பட்ட அவரை அவர்தான் இஸ்ரவேலை மீட்க போகின்றார், ஆட்சி உரிமையை பெறப்போகிறார் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அநியாயமாக சிலுவையில் மரித்து போனார். ஆனாலும் கூட 3 நாளுக்கு பின்பு பெண்கள், எங்களோடு இருக்கின்ற பெண் சீடர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவரை பார்த்ததாகவும் அறிவித்திருக்கின்றார்கள். அதை குறித்து தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுகின்றார்கள். இந்த 16 வாக்கியத்திலே அந்த சீஷர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று பதிவு செய்யப்படுகின்றது. மாற்று நற்செய்தியாளரும் இந்த பகுதியை பதிவு செய்யப்படுகின்ற பொழுது அவருடைய விசுவாச குறைபாட்டினால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். இவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை நம்புவதற்கு அவருடைய இருதயத்தில் இடமில்லாமல் போய்விட்டது. என இவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவர் மறித்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து மறித்து போன நிலையில் அங்கு நடைபெற்ற காரியங்கள் கொஞ்சம் வியக்கத்தக்கதாக இருக்கின்றது. உதாரணமாக அவரோடு உடன் பணியாற்றிய தூய பேதுரு அவர்கள் அவரை மறுதளிக்கின்றார். லூக்கா 22:22 60 வாக்கியத்தில் அந்த மனுஷன் யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்லுவதை நாம் கேட்கலாம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மறித்து போன அந்த தருவாயில், இயேசு கிறிஸ்து பிடிபட்ட அந்த தருவாயில் அவரை நம்பியிருந்த சீஷர்கள் உட்பட மக்கள் அனைவருடைய மனது மறுதளிக்கின்ற ஒரு சூழலுக்குள்ளாக தள்ளப்பட்டது. மத்தேயு 26:56 வாக்கியத்தில் நாம் வாசித்தோம் என்றால், நான் வாசிக்கின்றேன், இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றால்,
அப்பொழுது சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். இயேசு கிறிஸ்துவை தனிமையில் விட்டுவிட்டு தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு ஓடுகின்ற சிதறடிக்கப்பட்ட அந்த மந்தையை பார்க்க கூடுகின்றது. தொடர்ந்து அவருடைய உள்ளங்களில் ஒரு பயம், ஒரு திகில் ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்து தங்களோடு இல்லை என்கின்ற சூழ்நிலை பயத்தை உண்டாக்குகின்றது. இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து இல்லை என்கின்ற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற பொழுது நாம் கடவுளை மறுதலை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்றோம். நாம் சிதறடிக்கப்பட்டு துரத்தப்படுகின்றோம். பயத்தின் உச்சத்திற்கு சென்று என்ன செய்வது என்று தெரியாமல் அல்லப்படுகின்றோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதைதான் இந்த எம்மாவூருக்கு செல்லுகின்ற அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். மறுதலிக்கப்பட்ட அந்த சீடர்களுக்கு, சிதறடிக்கப்பட்ட அந்த சீடர்களுக்கு, பயத்தின் உச்சத்தில் இருக்கின்ற வாழ்வாதாரத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற, விடுதலை வாழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற அந்த மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். மீட்பின் நம்பிக்கையை இழந்த ஒரு சூழ்நிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகின்றார். 25வது வாக்கியம், லூக்கா 24:25 வாக்கியம், இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் குறைந்த எல்லாவற்றையும் நம்பியல்லாத மந்த உள்ளத்தினரே, மெசியா நாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கின வரை அனைவரின் நூல்களிலும் நம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். பாருங்க, பயந்து ஓடுகின்ற அந்த மக்களுக்கு, சிதறடிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய உயிர்த்தெழுதலுக்கான விளக்கத்தை கொடுக்கின்றார். அந்த மக்கள் அறிவு பெற வேண்டும், அறிவோடு கூட அவர்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அனைவருக்கும் பகிர வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு கூட இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு வேத வாக்கியத்தை திருமறைப்பதை விளக்கி கூறுகிறார். அப்ப கூட அந்த மக்களுக்கு புத்தி தெரியவில்லை. ஊர் நெருங்கி வருகின்ற பொழுது நாம் எந்த ஊருக்கு வர வேண்டுமோ அந்த ஊர் வந்துவிட்டது. நீங்க ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்குது. விசேஷர்கள் இயேசு கிறிஸ்து விடுத்து சொல்லுகின்றார்கள், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நைட் கூட இருந்துட்டு பொழுது விடிச்சுன்னு நீங்க போங்க. ஏன்னா நீங்க போற தூரம் ரொம்ப தூரமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இரவு நேரமாகிவிட்டது. இரவு நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட உரையாடுகின்ற அந்த விசேஷர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, பொழுது சென்று விட்டது, தங்கியிருந்து செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இரவின் பயத்தில் இருக்கின்ற அந்த சீசர்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்களோடு கூட தங்குகின்றார், அவர்களோடு உணவு உட்கொள்கின்றார். உணவு உட்கொள்கின்ற பொழுது, அப்பத்தை எடுத்து விற்கின்ற பொழுது அந்த சீசர்களுடைய கண்கள் திறக்கப்படுகின்றது. கண்கள் திறக்கப்பட்ட அந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்து கண்கள் திறந்தப்பட்ட உடனே மறைந்து விடுகின்றார். கண்கள் திறக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அந்த சீஷர்கள் ஒரு நொடி கூட அந்த இடத்துல இல்லை. உடனே கிளம்புறாங்க. எங்கிருந்து வந்தாங்களோ அந்த இடத்துக்கு உடனடியாக செல்லுகின்றார்கள். 33வது வாக்கியத்திலே, அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களுக்கும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கு இருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும், அவர் அப்பத்தை பெற்றுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்ததையும் உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்ட அந்த இரண்டு சீஷர்களும்
அந்த நற்செய்தியை தாமதப்படுத்தாமல் தங்கள் உடன்பணியாளர்களுக்கு கொண்டு சென்று சேர்த்தது போல அந்த இரவு நேரம் ஆயிற்று. இன்றிரவு எங்களோடு தங்கியிருங்கள் என்று சொல்லி இரவுக்கு பயந்த அந்த சீஷர்கள் இரவோடு இரவாக சென்று நற்செய்தியை பறைசாற்றுவதை நாம் பார்க்க கூறுகின்றது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உணர்ந்த நீங்களும் நானும் நற்செய்தியை தாமதப்படுத்தாமல் கொண்டு சேர்த்து கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மறித்த நிலைகள், மறுதளிக்கப்படுகின்ற சூழ்நிலை, சிதறளிக்கப்படுகின்ற சூழ்நிலை, கைத்தின் சூழல் இருந்த அந்த சமுதாயத்தில் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்கின்ற அந்த அனுபவத்தை உணர்ந்த பிறகு அவருடைய வாழ்வு ஒரு புதிய நம்பிக்கைக்குள்ளாக மாற்றப்படுகின்றது. எப்படி அந்த வாழ்வு புதிய நம்பிக்கைக்குள்ளாக மாற்றப்படுகிறது? இந்த தினத்திலே வாசித்த அப்போஸ்தலர்கள் பகுதியை நாம் திரும்பி வைத்துக் கொள்வோம். இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்ற போது அவருடைய உள்ளத்தில் இருந்த அனைத்து விதமான செயற்பாடுகளும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அறிந்த பிறகு முழுவதுமாக மாற்றப்படுகின்றது. அந்த முழுவதுமாக மாறிய அந்த மக்கள் ஒரு புதிய வாழ்வுக்கு நேராக அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். அவருடைய வாழ்விலே ஒரு புதிய நம்பிக்கை துளிர்விட்ட பிறகு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் வாழ்வின் முடிவு குறைந்த வரை நம்மோடு கூட இருக்க போகிறார் என்கின்ற அந்த உணர்வு, அந்த உந்துதல் அவருடைய இருதயத்தில் தூண்டப்பட்ட பிறகு, துளிர்விட்ட பிறகு அவருடைய வாழ்வு ஒரு புதிய வாழ்வாக மாற்றப்படுவதை இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். இந்த பகுதி இந்த ஆதி கிறிஸ்தவர்களிடத்தில், தொடக்க காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்களிடத்தில், கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களிடத்தில் இருந்த ஒரு மண்பை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 35:4 வாக்கியத்தை நான் வாசித்தேன். நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களது எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருக்கின்ற ஒரு புதிய வாழ்வை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். இவர்களிடத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், கற்றவர் கல்லாதவர், ஏழை பணக்காரன், வசதி வாய்ப்புகள் நிறைந்தவர்கள், வசதி வாய்ப்பு குறைந்தவர்கள், பொருளாதாரத்தில் நலிவுற்றோர்கள், பொருளாதாரத்தில் வளமையானவர்கள் என்கின்ற ஏற்ற தாழ்வுகள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அனுபவத்தை ருசி பார்த்த அந்த மக்களிடத்தில், அந்த சீஷர்களிடத்தில், அந்த தொடக்கால அந்த கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களிடத்தில் வேற்றுமைகள் இல்லை. அவருடைய பொருட்கள் எல்லாம் பொது உடமையாக பார்க்கப்படுகின்றன. இது உன்னுடையது, என்னுடையது என்கின்ற வேற்றுமைகள் அவர்களிடத்தில் இல்லை. இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களாக நம்மை அடையாளப்படுத்தி அனுதினமும் நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் வேற்றுமை உள்ளது நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன், ஏழை பணக்காரன், படித்தவர் படிக்காதவர் என்கின்ற சூழ்நிலையிலே தான் கடந்து போயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற சமுதாயம். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி எங்கேயே வளர்ந்து கார் வச்சிருக்கிறவங்கதான் ஒரு டீம், பைக் வச்சிருக்கிறவங்கதான் ஒரு டீம், இது எதை குறிக்கிறது என்றால் ஆடம்பரத்தையும் பெருமையையும் குறிக்கிறது. இதை ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கின்றேன். இது வளர்ந்து வருகின்ற திருச்சபைகளுக்கு ஒரு அறைகோலை விடுக்கின்றதாக இருக்கின்றது. என்ன அறைகோல் என்றால், இப்படிதான் இருக்கணும்ன்ற காலம் போய் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு அறைகோலை விடுக்கின்ற ஒன்றாக அமைந்து விடுகின்றது. ஆதி திருச்சபையிலே கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் பண காசு ஆசைப்படல, வசதி வாய்ப்புக்கு ஆசைப்படல. அவருடைய எண்ணங்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய இலக்கு
இரட்சகரை அனைத்து இடத்திலும் அறிவிக்க வேண்டும். இரட்சகருடைய நற்செய்தியை அறிவித்து மக்களை ஒன்றுபடுத்தி ஒரு புதிய வாழ்வுகளாக கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உந்துதல் அவருடைய இருதயத்தில் இருந்தது. அது மட்டுமல்ல, 33வது வாக்கியத்திலே திருத்தூதன் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று கொண்டு வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். குட் விட்னஸ், ஒரு நன்மையான சாட்சியாக மக்களிடத்தில் செயல்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த நற்செய்தியை அவர்கள் உணர்ந்த மாத்திரத்தில் அவர்கள் மிகுந்த வல்லமையோடு செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு நிலம் உடைமைகள் எதை பற்றியும் கவலை இல்லை. அவருடைய சிந்தனை முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற நற்செய்தியை அறிவிப்பது. அது மட்டுமல்ல, சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவது, தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்வது. 34வது வாக்கியத்தில் தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களோடு காணப்படவில்லை. யாருக்கெல்லாம் தேவை இருந்ததோ அந்த மக்கள் அந்த இடத்துல இல்லவே இல்லையோ. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுகின்ற அளவிற்கு தங்களையே அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் பல்வேறுபட்டதான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. இருப்பவர்கள் இல்லாதவர்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள், இப்படி பல்வேறுபட்ட வேறுபாடுகள் பாகுபாடுகள் இருக்கின்ற சூழ்நிலையில் நாம் பகிர்ந்தளிக்கின்ற பிள்ளைகளாக, சமத்துவ உணர்வுள்ளவர்களாக, சமத்துவத்தை நிலைநாட்டுகின்ற பிள்ளைகளாக, அது திருச்சபையிலிருந்து தொடர்ந்திருப்பதாக அமைய அதற்கு நாம் காரணமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகமே இன்றைய தினத்திலே அழிவின் சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்திய சூழ்நிலையில் பெருந்தொற்றினால் மிக மோசமான சூழ்நிலை, மரித்து போனவர்களை அடக்கம் செய்வதற்கு இடமில்லை, எரிப்பதற்கு இடமில்லை, இறுதி கூடுதல்களை நடத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுகின்றது. நமக்கு அன்பானவர்களை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். இழப்பின் தருவாயில் நாம் அனைவரும் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் நினைவு கூட, அவரை குறித்ததான அனுபவத்தை அனுபவ அறிவை பெற்றுக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அனுபவத்தை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது அடுத்த வேளை உணவுக்காக ஏற்றி தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய நாம் முன்வர வேண்டும். இந்த கொரோனா காலத்தில் பொருளாதாரத்தை இழந்த அநேக குடும்பங்கள் இருக்கின்றது. பெரிய பெரிய பணக்காரர்களால் ஒன்றுமில்லாமல் மாறிப்போய்விட்டார்கள். உணவுக்காக ஏற்றி தவிக்கின்ற சூழ்நிலை கடந்த 2 ஆண்டுகளாக ஆண்டவரை ரட்சகராக ஏற்றிருக்கின்ற நீங்களும் நாம் தேவையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம். பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற குடும்பங்களுக்கு உதவிகரமான ஒரு நபர்களாகவும் இருப்பதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆதித்திருச்சபையில் இருந்தவர்கள் பொது உடைமையோடு கூட பொது உடைமை சமூக சமத்துவ சமுதாயத்தை அவர்கள் உருவாக்கியது போல இன்றைய தினத்திலே நாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கையில் நிலைநின்று யாரெல்லாம் பின்தங்கி இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் தூக்கிவிட்டு அவருடைய வாழ்வை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து சமத்துவ சமுதாயத்தை நாம் உருவாக்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அறிவிப்போம், கொண்டாடுவோம், சமத்துவ சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம், படைப்போம். கடவுள் நாம் இந்த வாக்குகளை வசூலை ஆசீர்வதிப்பதாக. ஆமீன்.
கீர்த்தனை பாடலாக கீர்த்தனை 317 கீர்த்தனை பாடலாக அனுக்கிரக வார்த்தையோடு பாடல்கள் கீர்த்தனை 317 இந்த நோய் தொற்றிலிருந்து ஒரு விடுதலை வாழ்வை நீ கட்டளை
வெகுவாக பரவி கொண்டிருக்கின்ற இந்த தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றியவர்களும் பாதுகாத்தவர்களும் சிறப்பான முறையிலே மருத்துவ பணிகளை செய்கின்ற மருத்துவர்களுக்காகவும் மருத்துவ உதவியாளர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் நன்றிகளை இருக்கின்றோம். அவர்களுக்கு நீ போதுமானவராக இருந்து நல்ல ஆலோசனைகளினால் நீ வழிநடத்தி நீ பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். குறிப்பாக எங்கள் அருகில் இருக்கின்ற சிஎஸ்சி கல்யாணி மருத்துவமனைக்காகவும் நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். அவர்கள் செய்கின்ற மருத்துவ பணிகளுக்காக மருத்துவ சேவைகளுக்காக நன்றிகளை எடுக்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாட்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை என்ற சூழ்நிலை எல்லாம் கடந்து மக்களுக்கு பணி செய்ய, மக்களுக்கு மருத்துவ பணி செய்ய நீராண்டவரே அவர்களை தகுதிப்படுத்தியது தேவைகள் சந்திக்கப்பட ஒரு கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். என்னுடைய திருச்சபையை சார்ந்து அநேக தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதிலிருந்து விடுதலை வாழ்வையும் பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் ஒரு கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். இதுதானே ஆசீர்வதித்து நலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று உடைய கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு மருத்துவமனையில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த தாமே ஒரு விடுதலை வாழ்வை, ஒரு சுக வாழ்வை கொடுக்க ஒரு கருத்துக்குள்ளாக வைக்கிறோம். பிரதமரே, எவருடைய தினத்தை திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பிரதம பேராயருக்காகவும் பேராய அலுவலர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். எவருடைய சென்னை பேராயருக்காக அவருடைய குடும்பத்திற்காக அவர் செய்கின்ற திருப்பணிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய சரீர சுகத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆசிரமையை பலப்படுத்தும் அவருடைய ஆயுளுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவர் செய்கின்ற பணிகளுக்காகவும் திருப்பணிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். என்னுடைய திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து ஐக்கிய குழுக்களுக்காகவும் சேவைகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்துகின்றோம். ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு உற்சாகத்துள்ள ஒரு இருதயத்தை நீ தந்தருளி நீர் வழிநடத்தவும் எல்லாம் வரையிலும் செய்திருக்கின்ற திருப்பணிகளுக்காகவும் இனியும் தொடர்ந்து செய்ய போகின்ற திருப்பணிகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்துகின்றோம். நீர் வாசிப்பதையும் நீர் வழிநடத்தியவர்கள் ஆண்டவரே, எங்களோடு உடன்படியாளராக செயலாற்றிய அருந்திரு ஜெகசந்தேவிக்கு அவருக்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய சரீர பலவீனத்திற்காக அவருடைய பாதப்படை வருகின்றோம். நீர் பலம் தந்து நீர் ஆசிர்வதியும் திருநிதி திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து ஆயர்வார்களுக்காகவும் திருப்பணியாளர்களுக்காகவும் நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் வேதாக பணியாளர்களுக்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம். அனைவருக்கும் வீட்டிலான பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுக வாழ்வையும் நீர் கட்டளையிட ஒரு கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். எதிர்வருகின்ற நாட்களை ஒரு அன்பின் கருத்தினால் அர்ப்பணிக்கின்றோம். நீ வழிநடத்தியவர்களும் பாதுகாத்தவர்கள் ஒரு கிருபையினால் அனுதினமும் எங்களை மோஷித்து வழிநடத்தி பாதுகாத்தவர்கள் அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற ஜீவன் நலத்தில் ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கிறிஸ்துவே ஸ்தோத்ரி, எப்பொழுதுமே கிறிஸ்துவே ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கிறிஸ்துவே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களின் நன்மாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாகிய அன்புடைய ஐக்கியம் பாதுகாப்பாக அர்ப்பணித்து விசேஷித்த விதமாக பலவீனத்தின் மத்தியிலும் சுகவீனத்தின் மத்தியிலும் நம்மை பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிப்பதாக, ஆமென்.
ஸ்தோத்திரம்.